Hi friends, welcome back to my channel Kumari's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நன்னாரி சர்பத். டிஃபரண்ட் ஸ்டைல்ல இந்த நன்னாரி சர்பத்தை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் பாதாம் பிசின். இது எல்லா கடைகளிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்குது. இது ரொம்பவே நல்லது, ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ நம்ம இந்த பாதாம் பிசினை யூஸ் பண்ண போறோம். இதுல இருந்து நான் 3 பீஸ் போல பாதாம் பிசின் எடுத்துக்கேன். சின்ன பவுல் எடுத்துருக்கேன், அதில் 3 பீஸ் அளவு பாதாம் பிசினை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற வைக்கணும். நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஃபுல் நைட்டு ஊற வைக்கும் போது தான் நமக்கு இந்த ஜெல்லி ஃபார்மில் கிடைக்கும். எனக்கு இது 3 பவுல் இதே மாதிரி கிடச்சிச்சு. ஒரே ஒரு பாதாம் பிசினை போட்டாலுமே நமக்கு நிறைய ஜெல்லி கிடைக்கும். அதனால் நம்ம ஒன்றே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது, இந்த ஜெல்லி ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீடு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறதுக்கு 10 மினிட்ஸே போதும், அப்போ நல்லாவே இது ஊறிடும். இந்த சீடு பார்த்தீங்கன்னா எள்ளு மாதிரி தான் இருக்கும். இது எல்லா கடைகள்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதுவும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த சப்தா விதைகளும் நல்லாவே ஊறிடுச்சு. பாருங்கள், சவ்வரிசி மாதிரியே நல்லா ஊறி போய் இருக்கும் இந்த மாதிரி. அடுத்ததாக பாதாம் பிசினும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நன்னாரி சர்பத் ரெடி பண்ணிடலாம். நன்னாரி சர்பத் பண்ண அடுத்து தேவையானது பார்த்தீங்கன்னா 1 லெமன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 நன்னாரி சர்பத். 2 ஃப்ளேவரில் நன்னாரி சர்பத் வச்சுருக்கேன், ஒன்று ரெட் கலர், ஒன்று ஆரஞ்சு கலர். இப்போ நம்ம இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி நன்னாரி சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 ஜூசர் கப் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜூசர் கப்பில் நான் சப்தா விதைகள் நல்லா ஊற வச்சதை இப்போ நான் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பாதாம் பிசின் ஊற வச்சதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதோட சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு இதோட சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே குளிர்ச்சியானது. அதுக்கப்புறமா லெமன், 1 லெமன் எடுத்து 2 ஜூஸையும் நான் இதோட சிப்பம் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் நன்னாரி சர்பத்தை நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். 1 ஜாரில் ரெட் கலரும் இன்னொரு ஜாரில் ஆரஞ்சு கலரும் சேர்த்துக்க போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பார்த்துட்டு நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம், அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஆரஞ்சு கலர்லேயும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக 2 கலரில் நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.